தமிழகத்தில் திட்டமிட்டவாறு தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் உறுதி. இதுவரை 231 கோடி மதிப்பிலான பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். சிறந்த திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிப்பு. சிறந்த நடிகராக தனுஷ், சிறந்த நடிகையாக கங்கனா ரணாவத், சிறந்த இசையமைப்பாளராக இமான் தேர்வு. கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்துவதற்கான காலவரம்பு 4 வாரங்களில் இருந்து 6 முதல் 8 வாரங்களாக நீட்டிப்பு. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம். ஒன்பது 10 11 வகுப்பு மாணவர்கள் ஆல்பாஸ் என்ற தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 11 வகுப்பு செல்லும் மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் தகுதிக்கான தேர்வு நடத்த அனுமதி. தமிழகத்தில் 102 பேருக்கு கொரோனா தொற்று என சுகாதாரத்துறை செயலாளர் தகவல். பொது இடங்களில் கொரோனா விதிகளை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. காப்பீட்டுத் துறையில் 74% அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கும் மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கிடையே மக்களவையில் நிறைவேறியது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் அதிக விவசாய கடன் வழங்கியதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசிக்கான உள்நாட்டு தேவை அதிகரித்து வருவதால் வெளிநாடுகளுக்கான தடுப்பூசி விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சீரம் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாத இறுதிக்குள் 70,000 அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மையங்கள் செயல்பாட்டுக்கு வரும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தானியக்கி முறையில் பட்டா மாறுதல் வசதியை பெற விரும்புவோர் பத்திரப்பதிவின் போது ஆதார் எண்ணை சேர்க்க வேண்டும் என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திராத் சிங் ராவத்துக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் ஜலலாபாத்தில் ராணுவம் நடத்திய விமான தாக்குதலில் 19 தாலிபான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆஸ்திரேலியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பொழிந்த மழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் சுதந்திர தின பொன் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏதும் இல்லை என வங்கதேச அரசு அறிவித்துள்ளது. வடகொரியாவைச் சேர்ந்தவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தும் விவகாரத்தில் மலேசியாவுடனான தூதரக உறவை துண்டிப்பதாக வடகொரியா அறிவித்துள்ளது. தமிழகத்தில் திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 4,512 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது என்றும், 80 வயதுக்கு மேற்பட்ட 12,87,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 1,49,000 பேர் தபால் வாக்களிக்க மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் கண்காணிப்பு படையினர் இதுவரை 231 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்க நகைகள் மற்றும் மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த சாஹூ, ரொக்கமாக மட்டும் 83 கோடியே 99 லட்சம் ரூபாயும் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் தேதியில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சாஹூ, திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும் என்றார்.
67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் அசுரன் படத்தில் நடித்த நடிகர் தனுஷ் சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மணிகர்ணிகா படத்தில் நடித்த கங்கனா ரணாவத்திற்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும், அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு இசையமைத்த டி இமானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பார்த்திபன் தயாரித்து இயக்கி நடித்த ஒத்த செருப்பு படத்திற்கு ஜூரி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒத்த செருப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் புக்குட்டிக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் படமாக வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த அசுரன் படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து ஹிந்தி நடிகர் மனோஜ் பாய்க்கும் சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறந்த நடன இயக்குநருக்கான விருதுக்கு ராஜு சுந்தரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த இரண்டு தடுப்பூசிகளையும் இரண்டு தவணைகளில் செலுத்த வேண்டும். இதுவரை 4.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து ஆய்வு செய்த வல்லுநர் குழுவினர் இரண்டு தவணை தடுப்பூசிக்கு இடையிலான கால அவகாசத்தை நீட்டிக்குமாறு மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை 6-8 வாரங்களாக நீட்டிக்க வேண்டும் என்றும், இரண்டாம் தவணைக்கான அவகாசத்தை நீட்டிக்கும் போது அதிக பலனளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கால அவகாச நீட்டிப்பு கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், கோவாக்சினுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்தால் 2 பேருக்கு தொற்று உறுதியாகிறது என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து விளக்கிய அவர், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 100 பேரை பரிசோதித்தால் 1 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதாகவும், தற்போது 100இல் 2 பேருக்கு தொற்று உறுதி என முடிவுகள் வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் ஏறுமுகத்தில் உள்ளது என்றும், தடுப்பு விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றாததே பாதிப்பு அதிகரிக்க காரணம் என்று கூறினார். மேலும் இயல்பாக பண்டிகைகளை கொண்டாடியதால் கொரோனா வைரஸ் மறைந்து விட்டதாக மக்கள் நினைக்க வேண்டாம் எனவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து 4 நாட்களாக 1000 கடந்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், வணிக வளாகங்கள் தனியார் நிறுவனங்களில் கொரோனா விதிகளை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், காய்கறி அங்காடிகளில் பணியாற்றுபவர்கள் வாடிக்கையாளர்கள் விதிகளை முறையாக பின்பற்றவும் அறிவுறுத்தினார். கொரோனா பரவல் காரணமாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனினும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முகக்கவசம் அணிவது, தனி மனித விலகலை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது. மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஜலாவுதீன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில், தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட்டம் சேரும்போது கொரோனா அதிகரிக்கும் என்பதால் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு தடை விதித்து சமூக வலைதளங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டுமென கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு, தேர்தல் நடைமுறைகள் அமலில் உள்ளதால் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும், அதே நேரத்தில் பிரச்சாரக் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் அனைவரும் முகக்கவசம் அணிவதையும் தனி மனித விலகலையும் பின்பற்றுவதை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டது. தமிழகத்தில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக வெளியிடப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக தமிழகத்தில் 9, 10 மற்றும் 11 வகுப்புகளின் அனைத்து மாணவர்களும் தேர்வின்றி தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தாவிட்டாலும் பள்ளிகள் அளவில் நடத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது.
மேலும் தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்புக்கு செல்லும் மாணவர்கள் விருப்ப பாடத்தை தேர்வு செய்யும் வகையில் அவர்களின் தகுதியை கண்டறிய பள்ளிகள் தேர்வு நடத்திக் கொள்ளலாம் எனவும் இது சம்பந்தமாக பள்ளிக் கல்வித்துறை உரிய வழிகாட்டு விதிகளை அறிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது தந்தையே நம்பாமல் அவருக்கு தலைவர் பதவியை கொடுக்கவில்லை என்றும் அப்படி இருக்கையில் மக்கள் எப்படி நம்புவர் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசுகையில் அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, இந்த தேர்தலுடன் காணாமல் போகும் என ஸ்டாலின் பேசி வருகிறார் எனவும் இந்த கட்சி உழைக்கும் கட்சி, நாட்டு மக்களின் செல்வாக்கு பெற்ற கட்சி, இந்த தேர்தல் திமுகவுக்கு இறுதி தேர்தலாக அமையும் என தெரிவித்தார். மேலும் தான் கிளை செயலராக இருந்து மக்களின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஆகியுள்ளதாகவும் ஆனால் ஸ்டாலின் அவரது தந்தை கருணாநிதியின் செல்வாக்கால் எம்எல்ஏவாக உள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் பேச முடியாத சமயத்தில் கூட ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் பதவியை கொடுக்கவில்லை, செயல் தலைவர் பதவிதான் கொடுத்தார் எனவும் ஸ்டாலினை அவரது தந்தையே நம்பாத போது மக்கள் எப்படி நம்புவர் எனவும் விமர்சித்தார். தூத்துக்குடியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் 50 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு பல்வேறு மக்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பதாகவும் தான் கொளத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே வேட்பாளர் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அறவழியில் போராடியவர்களில் 13 பேரை சுட்டுக் கொன்றனர் எனவும் இதுகுறித்து முதல்வரிடம் கேட்டதற்கு அப்படியா, டிவியில் தான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் முதல்வர் பதவியில் நீடிக்கலாமா எனவும் கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் பல இடங்களில் அடிக்கல் நாட்டுவதாகவும் அதிமுக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் சொல்லி முதலமைச்சர் பழனிசாமியால் வாக்கு சேகரிக்க முடியுமா எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார். பேராவூரணி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பச்சமுத்து, மன்னார்குடி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் அன்பானந்தம், பட்டுக்கோட்டை வேட்பாளர் சதாசிவம் ஆகியோரை ஆதரித்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மணிக்குண்டு பகுதியில் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அரசியல் என்பது தொழில் அல்ல, அது ஒரு கடமை என்றும் 100, 500, 5000 கொடுத்து வாக்குகள் கேட்டால் அதற்கு யாரும் இசைந்துவிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் மாறி மாறி அனுபவித்து வரும் துன்பங்கள் நீங்க வேண்டுமானால் ஏப்ரல் 6ஆம் தேதியை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்லவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க சிறப்புல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா. அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க பாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இல்ல சாரி, அங்க பாத்தீங்க கலாய்கிற மாதிரி கேட்காதீங்க, மாட்டிப்பா. ஒன்றே குலம் வரலாறா கேட்டுருக்கீங்களே? எதுக்கு சொல்றீங்க தெரியலங்க. சிவாஜி தான் ஒரு பாட்டு பாடுவார். தெரியல, அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடி இருப்பாரு. அது யார் சொன்னதுன்னு கேட்டா பேர் அண்ணா சொன்னா எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு. எம்ஜிஆர் தான் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் நினைக்கிறேன். அவன்தான் கஷ்டப்படுறது. திருமூலர்
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழைக்காலத்திற்கு பின்னர் நீண்ட மாதங்களுக்கு பிறகு பூத்துக்குலுங்கும் பூக்களால் தேனீக்களின் இனப்பெருக்கம் துவங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்கியதிலிருந்து சோலை வனப்பகுதிகளில் பூக்கள் பூக்கும் தன்மை குறைந்துள்ளது. அதன் பின்னர் 5 மாதங்களாக பூக்கள் இல்லாமல் மலைத்தேன் உற்பத்தியும் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது பூவரசன், நீலகிரி, புதர்த்தி, பிளம்ஸ்பெரி, மாம்பூக்கள் என வரிசையாக பல்வேறு வகையிலான பூக்கள் பூக்கு துவங்கியுள்ளது. பூக்கள் அதிகரிப்பால் தேனீக்களின் இனப்பெருக்கம் அதிகரித்து தேன் உற்பத்தியும் அதிகரிக்கும். தேனீக்கள் மற்றும் தேன் உற்பத்தி பெருகியதை உறுதி செய்த பிறகு தேன் எடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாக அங்குள்ள பூர்வகுடிகள் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததால் கடும் சிரமத்தில் வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் சாலை வசதி இல்லாததால் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட தங்களுக்கு எட்டாக்கனியாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை, குறவன்குழி, விக்ரமாதித்தன் சோலை, சின்ன மூங்கில் காடு, பெரிய மூங்கில் காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சோத்துப்பாறை அணையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மலை கிராமங்களுக்கு இன்று வரை சாலை வசதி இல்லை. ரேஷன் பொருட்களை வாங்கவும் தாங்கள் விளைவிக்கும் விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். எங்கள் பகுதியில் வந்து சுதந்திரம் போடுறதுக்கான காலங்கள் வந்து சாலை வசதின்றது கிடையாது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாலை வசதி இல்லாதனால அங்கே இருக்கிற விளைபொருட்களை, காஃபி, மிளகு, ஆரஞ்சு, பழம், அனைத்து வகையான விளைபொருட்களையும் இறக்கிட்டு வரணும்னா குதிரை மூலமாக தான் இறக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குதிரை மூலமாக வந்தால் குதிரைக்கு வந்து ஒரு குதிரை வந்து 500 ரூபா, ஒரு 80 கிலோ 100 கிலோ வர்றதுக்கு 500 ரூபா வருது. அந்த 500 ரூபான்றது அங்கே போய் அந்த கமிஷன் கடைகளில் எல்லாம் வந்து டீலர்கிட்ட விற்கிற அந்த விலையே வந்து அந்த 500 ரூபாது. அப்படி சூழ்நிலையில் வந்து நம்ம அந்த எடுக்கிற கூலிக்கும் அந்த குதிரை இறக்குற கூலிக்குமே வருதே தவிர, நாங்கள் அதை வச்சு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. குழந்தைகளோட கல்வி எதையுமே நாங்கள் அதை பார்க்க முடியல. அதனால் இந்த சாலை வசதி இருந்தால் எங்களுக்கு வந்து அது குறைந்த செலவில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு சாலை வசதி அமைச்சு தரும். மலை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிக்கு 2 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் பணிக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கின்றனர். நோயாளிகளை தொட்டில் கட்டி சிகிச்சைக்காக தூக்கி செல்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் காணாமலை கொண்டு போனால் காணாமலுக்கு ஆஸ்பத்திரி போகவே இறந்துடுறாங்க. இப்போ இந்த 1 மாதத்தில் கூட மேலே இருந்து தோல் கட்டி தூக்கிட்டு வந்தோம், காணாமலை கொண்டு போகவே இறந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்கல. இந்த தலைவர்கள் யாருமே என்ன ஏதுன்னு கூட எங்களை கண்டுக்கிறல. வந்து ஓட்டு வாங்க மட்டும் வர்றாங்க, ஓட்டை வாங்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க கூட தங்கள் பகுதிக்கு யாரும் வருவதில்லை எனவும், சாலை வசதிகள் செய்து தருவதாக இதுவரை வாக்குறுதி கொடுத்த யாரும் அதை செயல்படுத்தவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தின் துணை முதலமைச்சரே தங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் தங்களுக்கு அதனால் பயனில்லை எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. சாலை வசதி தான் எங்களுக்கு மெயின். சாலை வசதி இருந்தால் எல்லா வசதியும் எங்களுக்கு வந்துடும். பள்ளியூடம் இல்லை, சுகாதார நிலை இல்லை. அதையினால் அம்மா கொடுக்குற அரிசி ஃப்ரீயாக தர்றாங்க. இதை நாங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு 5 ரூபா செலவாகுது. அதையினால் எங்களுக்கு சாலை வசதி கண்டிப்பாக வேணுங்க. இது கண்டிப்பாக அரசு செஞ்சு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாங்க. தங்கள் கோபத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தும் வகையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மலை கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுருக்க வலைக்கு தடை விதித்ததை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சந்திரப்பாடி மீனவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பூம்புகார் பகுதியில் சுருக்கு வலை பயன்படுத்தும் 9 மீனவ கிராமங்கள் சுருக்கு வலைக்கு தடை விதித்ததை கண்டித்து வேலை நிறுத்தம் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சந்திரப்பாடி மீனவ கிராமமும் தேர்தலை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். பிற மாநிலங்களில் சுருக்கு வலை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் மட்டும் சுருக்கு வலைக்கு அரசு தடை விதித்துள்ளதால் பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து தமிழக அரசு மீனவர்களை கலந்து ஆலோசிக்காமல் சுருக்கு வலைக்கு தடை விதித்துள்ளது. இதனை கண்டித்தும் அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து சுருக்கு வலைக்கு மீண்டும் அனுமதி வழங்க வலியுறுத்தியும் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் பொன்ராஜுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவரது பிரச்சாரம் கைவிடப்பட்டது. ஏற்கனவே இதே கட்சியைச் சேர்ந்த வேலச்சேரி வேட்பாளர் சந்தோஷ் பாபுவுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு அவரும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன் ராஜுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேமுதிக துணைச் செயலாளர் எல் கே சுதீஷுக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் தற்போது தேமுதிக வேட்பாளர் மோகன் ராஜுக்கும் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. இதனால் அவர் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாராசுரம் காய்கறி மார்க்கெட் தொழிலாளருக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டது. கும்பகோணம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டிற்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து காய்கறிகளை லாரிகளில் ஏற்றி வரும் டிரைவர்கள் மூலம் கொரோனா தொற்று ஏற்பட்டு பல மாதங்கள் மூடப்பட்டது. இதனால் காய்கறி மார்க்கெட் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு நேரு அண்ணா காய்கறி மார்க்கெட் வியாபாரி சங்க நிர்வாகிகள் மீண்டும் கொரோனா தொற்றால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் சுமார் 2000 தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. தஞ்சையில் உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 16 லட்சம் மற்றும் 2.5 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மேலவீதி மூல அனுமார் கோவில் பகுதியில் வாகன சோதனையின்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 16 லட்சம் ரொக்க பணம் உரிய ஆவணமின்றி வைத்திருந்தது தெரியவந்தது. அந்த பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தஞ்சை தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல தஞ்சை அக்ரஹாரம் பகுதியில் டெம்போ வாகனத்தில் 2.5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையினால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான அடைக்கலபுரம், வீரபாண்டியன் பட்டினம் போன்ற இடங்களில் இன்று அதிகாலை முதல் இடியுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்காமல் அலைகழிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாடக்குட்டான், தில்லை நாயகபுரம், மேலக்கோட்டை, ரமலான் நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் பருவம் தவறி பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் பாதிப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு சென்றும் தற்போது வரை உரிய நிவாரணம் வழங்கவில்லை எனவும் விவசாயிகளை அலைகழிப்பதாகவும் கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்பார்கள் என கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தமிழக அரசுக்கு கடன் சுமை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்த அதிமுக தான் எனவும் வருங்காலத்தில் நிதி நீட்டிப்பு என்பதை வருங்காலத்தில் வரும் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும், இதில் திமுகவை குறை கூறுவதில் எந்த விதத்தில் நியாயம் உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்பார்கள் எனவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். இன்னைக்கு கடன் சுமை இருக்குது என்றால் அதற்கு காரணம் யார்? 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே.
அதனால இனிமே வருங்காலத்துல நிதியை எப்படி அவர்கள் வந்து நீட்டிக்கிறார்கள் என்பது வருகின்ற அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அது அதனால இதை போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி குறை சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? அதை இப்ப சொல்ல முடியாது. பெரும்பான்மையான சீட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் அவர்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்பார்கள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இணைக்க 287 கிலோமீட்டர் தூரத்திற்கு 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் உள்ள சாலைகளை மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் நிதி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மீன்கள் அதிக அளவில் கிடைக்கும் வகையில் 100 நாட்டிக்கல் மைல் தூரம் வரை சென்று மீன்பிடிக்கும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என குறிப்பிட்ட நிதின் கட்கரி, இங்கு பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைந்தால் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதுச்சேரி வளர்ச்சி பெறும் என தெரிவித்தார். நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓட்டே போட மாட்டாங்க. மக்களுக்காக யார் சேவை செய்கிறாங்களோ, யார் முன்னின்று மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்காக நான் ஓட்டு போடுவேன். என்னுடைய வாக்கை வந்து கட்சிக்காகவோ பணத்துக்காகவோ ஜாதிக்காகவோ போட மாட்டேன். எனக்கு என் மைண்டில் யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நான் போடுவேன். வாக்களிப்பது என்னுடைய, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நல்லா செய்வார்கள், அதற்காக நான் மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ, மக்களை பற்றி யார் சிந்தனை உள்ள கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஆனால் வேட்பாளர் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. வேட்பாளருங்க அடிப்படையில் பொருளிங்க, நம்ம கடமை ஓட்டு போடுறது, அதை தவறாமல் நம்ம பண்ணிக்கலாம். பணம் கொடுக்குறவங்களுக்கோ ஜாதிக்கோ ஓட்டு கண்டிப்பாக நான் போட மாட்டேன். வாக்குறுதி யார் நல்லா கொடுக்குறாங்களோ, என் மனசுக்கு யார் போடுதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். எனக்கு தலைமை எது நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்து அங்கே ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்களை பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன், பணம் கொடுக்குறவங்களை பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன். நல்லவங்க யாரோ அவங்களை மட்டும்தான் பார்த்து தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போடுவேன். ஜாதி பார்த்து மதம் பார்த்து காசு பார்த்தெல்லாம் ஓட்டு போடுறதில்லை. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ நிச்சயம் ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். ஜெயிச்சு வந்துட்டாக்கா மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சார் ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜயகார்த்திகேயன் ஆகியோர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முகக்கவசத்தை வடிவமைத்துள்ளனர். முகக்கவசத்தின் மையப்பகுதியில் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. சுல்தான் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகும் என படத்தின் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவின் 2வது அலை வீச தொடங்கியுள்ள நிலையில் சில பட தயாரிப்பாளர்கள் லாபத்தை கருதி ஓடிடிக்கு படங்களை விற்க தொடங்கிவிட்டனர். மேலும் கொரோனா தாக்கத்தால் திரையரங்குகளில் பார்வையாளர்கள் அனுமதியில் கட்டுப்பாடுகள் வரலாம் என்பதால் தயாரிப்பாளர்கள் மிகுந்த அச்சத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் கார்த்தி நடித்த சுல்தான் திரைப்படம் வரும் ஏப்ரல் 2 வெளியாக உள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் சூழலில் படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என ரசிகர்கள் எழுப்பிய கேள்விக்கு தயாரிப்பாளர் பிரபு, திரைப்பட வெளியீட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என, மாஸ்குடன் திரையரங்கிற்கு வந்தால் உற்சாகமாக படத்தை ரசிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் மாநகராட்சி ஆணையரை கண்டித்து 200 மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சியில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களை தற்போது ஆணையராக உள்ள சங்கரன் என்பவர் தரக்குறைவாக பேசுவதாகவும் கடுமையான பணி சுமை தருவதாகவும் மாநகராட்சி ஊழியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆணையரை பணியிட மாற்றம் செய்யக்கோரி வேலூர் மாநகராட்சி அனைத்து அரசு அலுவலர்கள் சங்கத்தினர் சுமார் 200 மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாநகராட்சி ஆணையர் சங்கரன் கையெடுத்து கும்பிட்டு வருத்தம் தெரிவித்து இனி இதுபோன்ற தவறு நடக்காது என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாநகராட்சியுடைய ஆணையாளராக
இணை இயக்குனர் அளவிலான திரு சங்கரன் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அவர் பணியாளர்களிடம் மிகவும் தரக்குறைவாக ஆபாசமான வார்த்தைகளை பேசி வருகிறார். ஒரு வருடத்திற்கு முன்பு அவரிடம் சந்தித்து இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்குமாறு கூறினோம். ஆனால் அவர் அதை மறந்துவிட்டு மறுபடியும் மிக கேவலமான வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளில் திட்டுகின்றார். ஆகவே அவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருச்சியில் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவராசு துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருச்சி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் மாஸ்க் அணியாமலும் இருப்பதே இதற்கு காரணம் என தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்கள் மற்றும் கட்சியினர் முகக்கவசம் அணியாமல் இருந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பலூர் தனி தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சசிகலாவும் குன்னம் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் சாதிக் பாஷாவும் போட்டியிடுகின்றனர். இந்த வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், அதிமுக திமுக 2 கட்சிகளும் பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதாக குற்றம் சாட்டினார். வாக்கிற்கு பணம் கொடுப்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் மக்களுக்கு தேவையான நல்லதை செய்வோம் என வாக்கு கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள தலைவி திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகிறது. ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஜெயலலிதாவாக கங்கனா இப்படத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் சில பிரத்யேக புகைப்படங்களை கங்கனா தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக ஜெயலலிதாவாக நடிக்க சில மாதங்களில் 20 கிலோ எடை ஏற்றியும் உடனடியாக குறைத்ததும் தனது சினிமா பயணத்தில் மறக்க முடியாத ஒன்று என கங்கனா தெரிவித்துள்ளார். उन्होंने कहा जूनियर आर्टिस्ट की बेटी जूनियर आर्टिस्ट बनेगी, मैं बन गई हीरोइन। उन्होंने रोल्स काटे कहा तुम क्या हो बिना एमजीआर, पर ऑडियंस ने बार बार बनाया। கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டி ஆர் சண்முக சுந்தரம் தொகுதியில் உள்ள மலை கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பழங்குடியின மக்களுடன் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி வாக்கு சேகரித்தார். நாகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் நாகூர் வண்டிப்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்காளர்களிடம் ஓட்டு வாங்க வேட்பாளர்கள் பல்வேறு வழிமுறைகளை கடைபிடித்து வரும் நிலையில் பெண்மணி ஒருவர் துணி துவைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த வேட்பாளர் தங்க கதிரவன் அவரை நகர சொல்லிவிட்டு துணியை துவைத்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். இதனை அவரது தொண்டர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் உளவுவிட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் இசை கலைஞர்களுடன் மேளமடித்து நடனமாடி வாக்குகள் சேகரித்தார். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் விதவிதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ரிஷி வந்தியம் தொகுதியில் போட்டியிடும் வசந்தம் கார்த்தி மேளமடித்து நடனமாடி வாக்குகள் சேகரித்து வாக்காளர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மணிரத்தினம் குதிரை சந்தல் சடையம்பட்டு மட்டியை குறிச்சி நல்லாத்தூர் ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நல்லாத்தூர் என்ற கிராமத்தில் பிரம்மாண்ட ரதத்தில் அமர வைக்கப்பட்டு மேளதாளத்துடன் ஊருக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார். வேட்பாளர் மணிரத்தினத்திற்கு திமுக கூட்டணி கட்சியினர் அளித்த வரவேற்பு வாக்காளர்களிடையே வியப்பு ஏற்படுத்தியது.
செங்கல்பற்று சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கஜேந்திரன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சைக்கிளில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் சைக்கிளில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது வாக்காளர்களின் கவனத்தை பெற்றது. நகைச்சுவை நடிகர் தீப்பெட்டி கணேசன் உடல்நலக்குறைவால் மதுரையில் காலமானார். மதுரை ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற தீப்பெட்டி கணேசன் ரேணிகுண்டா, பில்லாட்டு, தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, ராஜபாட்டை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மூளை தொற்று காரணமாக கடந்த 9ஆம் தேதி முதல் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெங்களூருவில் இருந்து ஆரணிக்கு கடத்த முயன்ற 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மைசூரைச் சேர்ந்த ஜீனித் கான், விவேக் ராஜ் ஆகிய இருவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் உள்ள குறும்பர் இன மக்களுக்கு 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரி பழனி தாலுகா அலுவலகத்தை மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த பழனி காவல்துறையினர் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி பிறகு தாலுகா அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளிக்க செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளம் கடல் பகுதியில் மர்ம பொருள் கரை ஒதுங்கியதை அப்பகுதி மீனவர்கள் கடலோர குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கீழையூர் கடலோர காவல் குழும போலீசார் உருண்டை வடிவமுள்ள அந்த பொருளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் துணை ராணுவ படை மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான சாந்தா கொடியசைத்து அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கயல்விழி உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயலக்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த திராவிட மணி என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 6 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் லட்சுமண் தொகுதிக்குட்பட்ட பல கிராமங்களில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். வாலிபால் விளையாடி செஞ்சி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் கௌதம் சேகர் செஞ்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஏயில் கிராமம் வழியாக செல்லும் போது இளைஞர்கள் சிலர் மைதானத்தில் வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனைக் கண்ட அமமுக வேட்பாளர் கௌதம் சேகர் வாகனத்திலிருந்து இறங்கி இளைஞர்களுடன் சேர்ந்து வாலிபால் விளையாடினார். பின்னர் இளைஞர்கள் அனைவரும் தவறாமல் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உருத்திரபுரம் பகுதியில் அமைந்துள்ள உருத்திரேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து உருத்திரேஸ்வரர் ஆலய வளாகத்தில் எதிர்ப்பு தெரிவித்து சுழற்சி முறையிலான போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சு பசுபதி பிள்ளை, பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் குன்னத்தூர் தச்சூரில் குன்னத்தூர், நீலமங்கலம், பேக்கரானை, வீரண குன்னம் உள்ளிட்ட கிராமங்களில் நடுவில் அமைந்துள்ள கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி கிராம பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர்.